ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். எல்லாரும் எழுந்தாச்சா? ஸ்டடி பிளானுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டடி பிளான் டே 8 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எவ்வளோ பேரால இவ்வளோ ஏர்லி மார்னிங் எழுந்து படிக்க முடியுது அப்படின்றத விஷயத்தையும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எத்தனை பேர் அந்த மாதிரி உங்கள் கூடவே சேர்ந்து எழுந்து படிக்கிறாங்கன்றதே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம ஸ்டடி பிளான் டே 8 குள்ள வந்திருக்கோம். இந்த ஸ்டடி பிளான் டே 8 உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்க போகுது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். வாங்க, 10th மக்களே போகலாம் உள்ள. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், சோஷியல் சயின்ஸ், மேக்ஸ், சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக காலையில் எழுந்திரிக்கிறோம், நல்லாவே சுறுசுறுப்பாக இருப்போம். யோகா பண்ணுறவங்க யோகா பண்ணியிருப்பீங்க, அப்புறம் வந்து பிராணாயமா பண்ணுறவங்க, மெடிடேஷன் பண்ணுறவங்க மெடிடேஷன், இந்த மாதிரி நிறையலாம் பல விஷயம்லாம் பண்ணி காலைல உங்களை ரொம்பவே புத்துணர்ச்சியாக வச்சுருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம தமிழில் காலையில் எழுந்தோடனே தமிழ் படிக்க போகிறோம்ப்பா அப்படின்னு எல்லாரும் வந்து உட்காந்துருப்பீங்க. பார்த்தோன்னே நெடுவினாவா, ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்குமே, இது எப்படி படிக்கிறது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ரொம்பவே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு லைனாக நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களால் ஒரு 1.5 hours டெஃபினட்டாக நெடுவினாவை படித்து முடிக்க முடியுங்க. நான் உங்களுக்கு பிட் கட்டுறேன். ஸோ எத்தனை பேரால காலைல 6 to 7:30 நெடுவினா நான் படித்து முடிச்சாச்சு அப்படின்றவங்களாம் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் போடுங்க. மேம், நான் படிச்சிட்டேன், 6 to 7:30 அதனால நெடுவினா படிக்க முடிஞ்சிச்சு அப்படின்றதே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சோஷியல் சயின்ஸ். சோஷியல் சயின்ஸில் ஜியாகிரஃபி 5 and 6 லெசன்ஸ். வாவ், சூப்பர். ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம நிறையவே படிச்சுட்டே வரோம். இப்போ 5 and 6 லெசன்ஸ்க்கு வந்திருக்கோம். அதில் உள்ள 2 marks எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதில் ஒரு க்வெஷ்சன் கூட மிஸ் பண்ணாமல் படித்து முடிச்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஈவினிங். ஓகேவா? உங்களோட கமெண்ட்காக நான் கண்டிப்பாக காத்துட்ருப்பேன். எத்தனை பேர் முடிச்சிங்க அப்படின்றதையும் பாருங்கள். எத்தனை பேர் முடிச்சிங்களோ அவங்களுக்கு இருக்க நான் உங்களுக்கு ஹார்ட் தரேன். ஓகேவா? அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ், மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 10 sums நான் உங்களுக்கு ரேண்டமாக தான் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நம்ம 50-day சேலஞ்ச் எல்லாருமே பயணம் பண்ண போகிறோம். இந்த ட்ராவலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய வந்து 10th சம்மந்தமாக இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் எல்லாம் நம்ம படிக்க போகிறோம். அதில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 10 sums பார்த்துட்டு வர போகிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு ரிவ்யூஸ் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா போட்ட சம்ஸே நீங்கள் போட போகிறீங்க. அந்த மாதிரி போட்ட சம்ஸே திரும்ப போடும்போது உங்களுக்கு அது ரொம்பவே தெல்ல தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் ரிப்பீட்டடாக கொடுத்ததே சம்டைம்ஸ் உங்களுக்கு அடுத்த 10 days அப்புறம் ஒரு செக் பண்ணுவேன் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையான்றதுக்கு தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சயின்ஸில் 7th and 8th கெமிஸ்ட்ரியில் 2 marks. ஸோ இதோட PDF எல்லாமே பார்த்தீங்கன்னா mitraedu.com வெப்சைட்டில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, நான் டெலகிராம் குரூப்பில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதுலேருந்தும் நீங்கள் PDF எடுத்துக்கலாம். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது 10th, 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டடி பிளான் டே 9 நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டடி பிளான் டே 8 எப்படி இருந்ததுன்றதை கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக் கேர்.